ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். டிவி வீடியோட அப்டேட்ஸ் பார்க்கலாங்க. நம்ம அபி இருக்காங்களே, அவங்க த்ரோபேக் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லாரியில் ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, ஸோ அப்போ அவங்க லாரியில் போயிட்டு இருக்கும்போது அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாரி டிரைவருக்குள்ள ஜாலியாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. செமாதகிரனுக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாலே வினோத் பாபு, ஸோ அந்த வீடியோமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கியூஎன்ஏ செஷன் வச்சிருந்தாங்க, அன்றைக்கி அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சொற்களை போகலாங்க, ப்ரமோ பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலாக வெற்றிக்கு வந்து அந்த நம்பர் யாருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு செம கோமம் வந்து கண்மணி திட்டத்துக்காக போயிருக்காருங்க. ஸோ கண்மணிகிட்டையுமே கேட்க போகிறாங்க, அவங்க கண்மணி அழுது நின்றுட்டு இருக்காங்க. மேபி கண்மணி அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அழுது சமாளிச்சிருவாங்களோ, அவங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ப்ரமோலேருந்து ஒன்று விஷயம் கிளியராக புரியுது, ஸோ அபிக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் வெற்றிக்கு தெரியவில்லை. ஸோ சிம்ரனும் சொல்லவே இல்லை போல. ஸோ சிம்ரன் வந்து இன்றைக்கி எண்டில் போவாங்க, பட் ஆனால் அவங்க எதுவுமே ஞாபகம் இருந்த மாதிரி தெரியல. ஸோ நார்மலாக பேச போகிற மாதிரி தான் இருக்குது, அப்படியே மறந்துருப்பாங்க சொன்ன விஷயத்த அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் விஜயமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரமோ அந்த வர வரைக்குமே வரல போல. ஸோ அதுக்கப்புறம் தான் வராங்களாம்னு நமக்கு தெரியல. அகைன் கண்மணி கேம் ப்ளே பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நடிச்சு ஏமாத்துறாங்களா, அவங்க அம்மா வந்து மேபி கன்வின்ஸ் பண்ணலாம் வெற்றியை. ஸோ அவ தான் கல்யாணம் பண்ணல, நீயும் கல்யாணம் பண்ணிக்கோப்பா. இது அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்காது, பட் எப்படி தான் நிற்க போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு உண்மைகள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றபடி அபிக் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரல. ஸோ யார் மூலமாக இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாப்பா அபிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் வெற்றியை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. செம ஷாக் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள போட்டு சமையல் அடிக்கிறாங்க, வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது. இருந்தாலும் நம்ம சுடர் பாப்பா சமையல் அடம் பிடிப்பாங்க இல்லையா, நம்ம ஹிண்ட்லேயுமே பார்த்துருக்கோம். விஜய் ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன நடக்கணும் எதிர்பார்க்குறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.